ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, அதாவது கடந்த நிகழ்ச்சியில் வந்து பூஜை இறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம் இல்லையா. அதற்கு வந்து அதே பூஜை இறையில் என்னென்ன பொருள் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். நான் உங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் உரிமையோடும் ஆதங்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எந்தெந்த பொருள் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்குங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எந்தெந்த பொருள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல நன்மையானதாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா. அதுக்கு வந்து பொதுவாகவே பூஜை அறையில் வந்து ஆங்கார தெய்வம் என்று சொல்லக்கூடிய அகங்கார தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில தெய்வத்தினுடைய படங்களை வீட்டில் வச்சுக்கக்கூடாது பூஜை அறையில். பொதுவாகவே பூஜை அறையில் தெய்வ படங்கள் சுவாமி படங்கள் வச்சிருக்கணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் அதே தெய்வத்தில் வந்து அகங்கார தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஆங்கார தெய்வம் என்று சொல்லக்கூடிய காளியம்மன், பத்ரகாளியம்மன், ரணகாளியம்மன், ருணகாளியம்மன் இந்த மாதிரியான படங்களை, மாசாணியம்மன், ஐந்து மலைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஐயப்ப சாமி படம், இந்த மாதிரியான படங்களை எல்லாம் உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை வந்து வீட்டில் வைக்கலாமாங்கிற கேள்வி இருந்துட்டு இருக்குது. இதில் நிறைய பேருக்கு சில பேர் வைக்கலான்னு சொல்கிறாங்க, பல பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எது சார் உண்மை எது நல்லது அப்படிங்கிறதுல ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கீங்க, உத்தரவு போட்டிருக்கீங்க. நடராஜர் படம் வந்து வீட்டில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நடனமாடக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நடராஜர் படம் வீட்டில் வைக்கலாம். ஆனால் அது வந்து விக்கிரகமாக இருக்குது இல்லையா, அதாவது விக்கிரகம் அப்படிங்கிறது வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான ஒரு சாஸ்திர விதியாக இருந்துகிட்ருக்குது. நம்ம நிறைய பேர் இதை கடைப்பிடிக்கிறதில்ல, நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ வீட்டில் வந்து விக்கிரகம் வச்சுருக்கிறோம். எந்த சாமி படம் நம்ம சொல்லக்கூடியது அகங்கார தெய்வம் வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி அகங்கார தெய்வத்துக்கு மேலே பொதுவாக அமைதியான தெய்வமாகவே இருந்தால் கூட அந்த தெய்வத்துடைய அந்த தெய்வங்களுடைய விக்கிரகத்தை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவான விதி. ஒரு தெய்வத்துடைய விக்கிரகம் வச்சுக்கணும் அப்படின்னா பிள்ளையாருடைய எக்கணமும் முக்கணமும் நற்கணங்களை அருளக்கூடிய இந்த கணபதி என்று சொல்லக்கூடிய பிள்ளையாருடைய படத்தை வேணால் விக்கிரகமாக வீட்டில் வைக்கலாம். அது கூட ஆகம விதிப்படி ஒரு ஜான் தந்துட்டுருக்கணும். உங்களுடைய வீட்டில் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ அவங்களுடைய கையில் வந்து ஒரு ஜான் அளக்கும் பொழுது அந்த ஒரு ஜானுக்குள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகத்தை மட்டும்தான் பிள்ளையாருடைய விக்கிரகமாகவே இருந்தால் கூட வீட்டில் பயன்படுத்தணும். ஒரு ஜானுக்கு மேலே இருக்கும் பொழுது அந்த விக்கிரகத்தை பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக தெய்வம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் குளித்தாலும் குளிக்காவிட்டாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் நஷ்டத்தில் இருந்தாலும் அதிர்ஷ்டத்தில் இருந்தாலும் யமகண்டமாக இருந்தாலும் ஏருக்குமான நிலைமையில் இருந்தாலும் போதாத காலமாக இருந்தாலும் ஆகாத நேரமாக இருந்தாலும் தெய்வத்தை நினச்சி வழிபாடு பண்ணலாம்ங்கிறது தான் பொதுவான விதி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை வந்து விக்கிரகமாக வச்சுட்டீங்க அப்படின்னு வைங்களே, விக்கிரகமாக வச்சிங்க அப்படின்னா அந்த தெய்வத்திற்கு ஆறு கால பூஜை கண்டிப்பாக பண்ணணும். தெய்வத்துக்கு வந்து அந்த உச்சிகால பூஜை என்று சொல்லக்கூடிய ஆறு கால பூஜை என்று சொல்லக்கூடிய ஆறு கால பூஜைகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்குது. அப்படியே ஒருவர் தூங்கி இருந்தால் கூட படுக்கையில் இருந்தால் கூட அவரை தட்டி எழுப்பி முடிஞ்ச அளவுக்கு உட்கார வைக்கலாம், அல்லது கண்ணு முழிச்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு கூட அவர் உறக்கத்தை களைச்சு விட்டுட்டு கூட உங்களுடைய பூஜை அறையில் தீபம் அல்லது தூபம் காட்டலாங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இன்னொரு குறை, அதாவது நிறைய பேர் செய்கிறது வந்து இந்த விக்கிரகத்தை வேணால் வைக்கல சார் அப்படின்னு இருந்தால் கூட, எங்கள் வீட்டில் விக்கிரகம் இல்லை சார், நாங்கள் விக்கிரகமே வச்சுக்கல, சாமி படம் மட்டும் தான் வச்சு கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நிறைய வீடுகளில் தெரிஞ்சே செய்யக்கூடிய தவறு, ஆர்வ மிகுதியாக செய்யக்கூடிய தவறு. ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்பொழுது ஒவ்வொரு சன்னிதானத்துக்கும் போகும்பொழுது அங்கங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சாமி படங்கள் அல்லது சின்ன சின்ன சுவாமியுடைய போட்டோ வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் நிரப்பி வச்சிருப்பாங்க. பூஜை அறை வந்து என்றைக்குமே கசகசன்னு நிறைய பொருள் இருக்கக்கூடாது. கடவுளுடைய அருள் உங்களுடைய பூஜை அறையில் தங்கணும் அப்படின்னா பூஜை அறையில் தேவையில்லாத பொருள் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது சுவாமி படமாகவே இருந்தால் கூட குறிப்பிட்ட சாமி படங்கள் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கணும், அதற்கு மேலே சாமி படங்கள் இருக்கக்கூடாது. கடந்த வாரம் ஒருவருடைய வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்க்க போகும்பொழுது அங்கே வந்து நம்ம நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ஐந்து சுவாமி படங்கள் வச்சுருந்தாங்க. அதற்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒரு சாமி படம் வச்சுருந்தாங்க. நீங்கள் மாற்று மதத்தைச் சேர்ந்தவங்க எதனால் இந்த இந்து மத சம்பந்தப்பட்ட வந்து கொள்கையில் வந்து இந்து மத சம்பந்தப்பட்ட ஐந்து சாமிகளை வச்சிருக்கேன்னு கேட்கும்பொழுது என் நான் வந்து மாற்று மதமாக இருந்தால் கூட என்னுடைய மனைவி இந்து மத சம்பந்தப்பட்ட கொள்கைகளை அப்படியே பின்பற்றுவாங்க. அதுவும் ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சு அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்ருக்குறாங்க. எங்களுடைய வீட்டில் என்னுடைய மனைவி ராஜியம் தான் முக்கியமாக இருந்துகிட்ருக்குது. ஆனால் மனைவி சொல்லக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி நாங்கள் சொந்த வீடு
நகையை வாங்கக்கூடியது, நல்ல நல்ல நிலைமைக்கு வர்றது, எங்கள் குடும்ப கௌரவம் அதிகமாகிறது, இதுவெல்லாம் மனைவி மூலமாக தான் கிடைக்குது. இந்த மனைவி யோகமான மனைவி அப்படிங்கிறத கூட உங்களுடைய போன் அப்பாயின்மெண்ட் ஜாதகத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, மதமே மாற்று மதமாக இருந்தால் கூட உங்களுடைய மனம் நல்ல விதத்தில் இயங்கக்கூடிய அளவுக்கு இந்து மத கோட்பாடுகள், இந்து மத சாஸ்திரங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அந்த வகையில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி படம் வாங்கி வந்து வீட்டில் வைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு கோயிலில் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து அந்த ஃபோட்டோ வந்து வெளியில் போட்டால் யோக மந்திரமே என்னமோ, சாமி கோயிலில் கொடுத்தாங்களே அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஃபோட்டோவில் அந்த சைடில் வந்து சொருகி சொருகி வச்சுருவாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த துண்டு சீட்டு சொருகி வச்ச மாதிரி, லாட்டரி சீட்டு சொருகி வச்ச மாதிரி, சாமி படத்துக்கு முன்னாடி பூஜை அறையில் நிறைய வந்து நிறைய படங்களை வைக்கும் பொழுது அது சுவாமி படங்களாகவே இருந்தால் கூட தேவையில்லாத எதிர்மறை சக்திகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. தெய்வங்களை பொறுத்தளவுக்கு ஆண் தெய்வத்துக்கும் பெண் தெய்வத்துக்கும் ஒருவித எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான அமைப்புகள் இருக்குதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதே ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் முருகப்பெருமானோ பெருமாளோ லட்சுமியோ சரஸ்வதியோ பிள்ளையாராக இருக்கும் பொழுது அது வீட்டில் வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் பிள்ளையாருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகாத பிள்ளையார்கிட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட வேண்டுதலை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாதிரியான படங்களை வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதே படங்கள் அதிகமாக அந்த கோயிலில் படம் கொடுத்தாங்க, இந்த கோயிலில் படம் கொடுத்தாங்க, இன்னொரு கோயிலில் படம் கொடுத்தாங்க, ஒரு வகை ஒரு வந்து கிஃப்டாக படம் கொடுத்தாங்க அப்படிங்கிறக்காக அந்த எல்லா படங்களையுமே உங்களுடைய பூஜை அறையில் வைக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்காது. அப்படி கொடுக்கக்கூடிய படங்களை மொத்தமாக ஒரு பொட்டியில் போட்டு சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு கோயிலில் கொண்டே கொடுத்துடலாம். ஒரு சில கோயிலில் வந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய படத்தை வந்து வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற விதி இருந்தது அப்படின்னா, ஜலத்தில் அதாவது கடல்லையோ அல்லது ஓடுகிற ஆறில் நீர்நிலைகளில் வந்து இந்த சின்ன சின்ன சாமி படங்களை போட்டுறது தான் உத்தமமாக வந்துட்டு இருக்கோம். எது எப்படி இருந்தாலும் பூஜை அறையில் ஆக்ரோஷமான தெய்வங்களை வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாமல் அதிக சாமி படங்கள், அமைதியான தெய்வமாக இருந்தால் கூட அதிக தெய்வ படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் ஆசையே இல்லாத பூஜையின் மூலமாக ஓசையே இல்லாத முன்னேற்றங்களை சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.